அன்பு ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய பணிவன்பான வணக்கம் கலைவாணரும் கவிஞரும் அப்படிங்கிற தலைப்பில் அடுத்த பதிவு இது கலைவாணர் பாடிய வில்லுபாட்டுகள் நிறைய உண்டு அதில் காந்தி மகான் கதை ரொம்ப முக்கியமான ஒன்று அதில் ஒரு முக்கியமான ஒரு பாடல் என்ன தெரியுங்களா ஆரபி ராகம்னு சொல்லுவாங்க காந்தியேனும் ஒரு மனிதரின் வடிவில் கடவுள் வந்து சென்றார் காந்தியனும் ஒரு மனிதரின் வடிவில் கடவுள் வந்து சென்றார் அப்புறம் சரணங்கள் இப்படி சாந்தம் என்னும் குணம் தங்கிய நிலையம் சரித்திரம் போற்றும் சன்மார்க்க சிகரம் தாழ்ந்து கொண்டிருந்த இந்திய சமூகம் வாழும் நிலைமை பெற வந்த நல் சரிதம் இப்படி அந்த பாட்டு வரும் ஆக ஒரு கனமான பல்லவி காந்தி எனும் ஒரு மனிதரின் வடிவில் கடவுள் வந்து சென்றார் இது கலைவாணர் பாடிய வில்லு பாட்டில் முக்கியமான இடம்பெறக்கூடிய ஒரு பாடல் பின்னாடி இதே சீக்வன்ஸு ரேடியோவில் பாப்பா மலர்ல குழந்தைகளுக்காக பாட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்பாக்கு வருது அப்போ இந்த பாடலை அப்படியே பாடணும்னு வைங்க அது எப்படி குழந்தைகளுக்கு புரியும் காந்தியை தெரியணும் கடவுள்னா யாருன்னு புரியணும் அப்போ தான் காந்தி எனும் ஒரு மனிதரின் வடிவில் கடவுள் வந்து சென்றார் அப்படிங்கிற கருத்தெல்லாம் புரிய வரும் இல்லையா ஆக என்ன பண்ணாங்க அதே தமிழ் அதே விஷயந்தான் அந்த தமிழை சற்று தளர்த்தி குழந்தைகளுக்காக குழந்தை பாட்டு பாடினார்கள் என்னுடைய அப்பா எப்படி இப்போது குழந்தைகளை தட்டி கொடுக்கணுன்னா என்ன செய்கிறோம் குழந்தைகள் வளரட்டும் அப்படின்னா காத்திருக்குறோம் இல்லையே குழந்தைகள் உயரத்துக்கு நம்மளும் குறிஞ்சி அந்த கன்னத்தில் சென்ன அப்படி செல்லமாக தட்டி கொடுக்குறது இல்லையா அதே மாதிரி தான் எப்படி இங்கே பாடல் பாருங்கள் காந்தி தாத்தா பாரு கண்ணா அடி போட்டு இருக்கார் அவர் கையில் பெரிய தடியே காணோம் தலையில் முடியே இது பாடல் வரிகள் இதில் ஒரு இசை பங்கிடு வேறு இருக்குது காந்தி தாத்தா பாரு கண் அடி போட்டு இருக்கார் அப்படி பாடக்கூடாது காந்தி தாத்தாப்பாரு கண்ணா அடி போட்டு இருக்காரு அவர் கையில் பெரிய தடியே காணோம் தலையில் முடியே இது வில்லுப்பாட்டுக்கே உரிய ஒரு இலக்கணம்னு கூட சொல்லலாம் அவை அடக்க ஒன்று வரும் வில்லுப்பாட்டில் பாடறியேன் ஏன் படிப்பறியேன் அப்படின்னு பாடுவோம் பாடறி ஏன் படிப்பறி பாடக்கூடாது பாடறி ஏன் படிப்பறி அதே மாதிரி நிறைவில் வாழியவே பல்லாண்டு காலம் கேளாதவர்க்கும் சொல்லி நீங்கள் வாழியவே இசைப்பங்கிடுதெல்லாம் வாழியவே பல்லாண்டு காலம் கேளாதவர்க்கும் சொல்லி நீங்கள் அப்படி பாடுற மரபு இல்லை அதே மாதிரி தான் இங்கேயும் காந்தி தாத்தா பாரு கண்ணாடி போட்டு இருக்காரு அவர் கையில் பெரிய தடியே காணோம் தலையில் முடியும் உயரமான உருவம் அது ஓட்ட பல்லு பருவம் அவர் வயிறு ஒட்டி இருக்கும் அந்த வாயைப்பவும் சிரிக்கும் குழந்தைகளுக்கு ஒரே சந்தோஷம் எல்லாம் புரிஞ்சாச்சு பாசமுள்ள மீச பாசமுள்ள மீச மீசையில கூட பாசம் உண்டு அதை பார்க்க பாக்க ஆசை அவர் பனியன் இல்லா தாத்தா காந்தி தாத்தாக்கு ஒரு பனியன் கூட இல்லை அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகளுக்கெல்லாம் என்ன குஷி தெரியுங்களா பனியன் இல்லா தாத்தா அவர் பாதி வேட்டி தாத்தா பொய்யே சொல்ல மாட்டார் அவர் புலால் மாட்டார் பகை வையும் போதும் சிரிப்பார் அவர் வாழ்த்து சொல்லி குதிப்பார் காந்தி தாத்தா மனைவி கஸ்தூரி நல்ல துணைவி அதே பங்குடு காந்தி தாத்தா மனைவி கஸ்தூரி நல்ல துணைவி பூந்தி இனிப்பு போலே ரொம்ப பொருத்தமான ஜோடி காந்தி கஸ்தூரி ஜோடிக்கு நம்ம என்ன ஓமான சொன்னால் குழந்தைகளுக்கு புரியும் பூந்தி இனிப்பு எப்படி பொருத்தமாக இருக்குது அதை பிரிக்க முடியுமா அது மாதிரி காந்தி கஸ்தூரி ஜோடின்னு சொல்கிறோம் பூந்தி இனிப்பு போலே ரொம்ப பொருத்தமான ஜோடி உண்மையான தாத்தா அவர் ஊருக்கெல்லாம் தாத்தா இதை எண்ணி எண்ணி பார்த்தா அவர் என கும்பிடிச்ச தாத்தா இப்படி பாடி முடிச்சது அந்த குழந்தைகளுக்கு என்ன சந்தோஷம் தெரியுங்களா அதே கருத்து காந்தி மகான் சிந்தனை தான் அதை எளிமையான தமிழில் கொடுக்குற போது அந்த குழந்தைகளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆக நம்ம எங்கு பாடுகிறோம் எதற்காக பாடுகிறோம் எந்த சபையில் பாடுகிறோம் யாருக்காக பாடுகிறோம் அப்படிங்கிற ஒரு பிரஜை எந்த ஒரு படைப்பாளருக்கும் இருக்க வேண்டும் அது இன்னொன்று சொல்கிறேன் ஒரு சின்ன குறிப்பு குழந்தைகள் பாட்டு எழுதுவது அப்படிங்கிறது எளிமை போல் தெரியும் மிக கடினமான விஷயம் கொச்சையான வார்த்தைகள் வந்துடக்கூடாது எளிமையான பதங்கள் இருக்கணும் எல்லாருக்கும் அது புரியணும் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக புரியணும் புது செய்தியும் இருக்கணும் இப்படி எத்தனையோ அதில் விதிமுறைகள்லாம் இருக்குது இல்லைங்களா பாரதியார் பாட்டு அருமையான ஒரு ஓமானம் என்ன குழந்தை பாட்டு ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாக அது பாப்பா படித்து பாருங்கள் அதில் பெரியவங்களுக்கும் நிறைய செய்திகள் சொல்லியிருக்காரு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் பெரியவர்கள்னால் யார் குழந்தைகள்னா யாரு வருங்கால பெரியோர்கள் தானே குழந்தைகள் அப்பா ஒரு பாட்டு எழுதுனாங்க இந்த சந்தர்ப்பத்தில் அது சொல்லலாம் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி பேசாத தெய்வம் எல்லாம் பேசிடவே ஆசை கொண்டு பிறந்து வந்த பிறவிகளே பேசும் தெய்வங்களே சின்ன அரும்புகளே செல்வ குழந்தைகளே வாழை குருத்துகளே வருங்கால பெரியோர்களே குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறத விட வருங்கால பெரியவர்கள் அவங்க தானே வருங்காலம் அப்படி சொல்லும்போது நமக்கும் ஒரு உற்சாகம் குழந்தைகளுக்கு ஒரு சந்தோஷம் ஆக என்ன திரும்ப நான் ஒரு தடவை சொல்கிறேன் எந்த சபையில் பாடுகிறோம் எந்த மேடையில் பாடுகிறோம் யாருக்காக பாடுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இது கலைவாணருக்கு மிக நன்றாக தெரியும் மிக ரொம்ப நல்ல தெரியும் அவருக்கு சங்கீதம் மட்டுமில்லை இங்கீதமும் தெரியும் என்கிற நல்ல செய்தியை இங்கு பதிவு செய்கிறேன் என்னுடைய இந்த சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்க என்று அன்புரிமையோடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தை காணிக்காக்குகின்றேன்